ட்ரெயினோட கடைசி கோச்சுக்கு வந்துட்டோம். சாப்பிடலாமா? There's an observation car. அமெரிக்க ரயில் பயணம் இரண்டு சிட்டிக்கு நடுவில் இன்டர்சிட்டி அமெரிக்க ரயில்வேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சான் அன்டோனியோலேருந்து ஆஸ்டின் போக போகிறோம். சுமார் 2:45 மூணு மணி நேரம் ட்ராவல். அங்கே போயிட்டு சில மணி நேரங்கள் ஆஸ்டினில் சுற்றிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வரப்போகிறோம். டாக்ஸி வந்துடுச்சுங்க, டாக்ஸியில் ஏறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டைம் இப்போ 6:15, ட்ரெயின் கரெக்டாக 7 மணிக்கு. நான் வீட்டிலேருந்து 5:30 கிளம்பணும் அப்படின்னு நினச்சேன். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 1/2 hour முன்னாடியாவது இருக்கணும், மினிமம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேக்லாம் ஏதாவது செக்இன் பண்ணணும் அப்படின்னா நம்ம செக்இன்ல அதுவும் பண்ண போகிறதில்ல, ஒன்லி பேக் பேக் மட்டும்தான். வீட்டிலேருந்து 5:30 கிளம்பிட்டா நம்ம காரை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். கிளம்புறதுக்கு 6 மணி ஆகிடுச்சு, அதனால் பிளான் பிக்கு போயிட்டேன். முதன் முறையாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம அங்கே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்லாம் தெரியாது. ஸோ அதனால் பெஸ்ட்டு டாக்ஸியில் போகிறது அப்படிங்கிறதுனால டாக்ஸி புக் பண்ணிட்டேன். ஸ்டேஷன் இருக்கிற ஏரியாக்குள்ள நுழைஞ்சாச்சு. டாக்ஸிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா சுமார் $14 ஆச்சு. நம்ம இந்தியன் கரன்சியில் சொல்லணும்னா சுமார் 1000 ரூபாய். Good luck on your adventure today. Thank you. Have fun. இதுதான் ஸ்டேஷனோட மெயின் பில்டிங். நம்ம ஸ்டேஷனை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி உபயோகத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன். அப்போ வந்து நிறைய பேர் ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயினுடைய எண்ணிக்கும் அதிகமாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லோரும் கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. அதனால் பெருசாக இருந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு சின்ன பில்டிங்குள்ளே மாற்றிட்டு இதை வந்து ஒரு ஆடிட்டோரியம் ஆக்கிட்டாங்க. நம்ம ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இதை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா டவர் ஆஃப் த அமெரிக்காஸ் தெரியும். ஏற்கனவே இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போகிற ட்ரெயின் நம்பர் 22 டெக்சஸ் ஈகிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ட்ரெயின் தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் வடக்கு நோக்கி போகும், இன்னொரு ட்ரெயின் சவுத் தெற்கு நோக்கி போகும், இன்னொரு ட்ரெயின் மேற்கு நோக்கி போகும். மோஸ்ட்லி 3 ட்ரெயின் தான் இங்கே ஒரு நாளைக்கு. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம ட்ரெயின்குள்ளே போன உடனே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. டிக்கெட் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கியாச்சு, பட் உள்ளே போர்டு ஆகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியல. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஒரு சின்ன வெயிட்டிங் ஹால் இருக்குது, நிறையா சேர்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. வெண்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது, இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது டிக்கெட் கவுண்டர். Thank you. Yeah, hold on a second. Right here, you're kind of interested. Cool, thank you. Now, there's an observation car, which is real nice. You can go and sit down. You can watch the sunrise, sunset. You can have breakfast there. And that's called the observation deck, and you'll see it. It's one with a bunch of windows. That's upper deck, right? Upper deck. We have sleepers. There's one that's called the roomette, which is like 2 seats. And then it folds into a bed. Mm-hmm. And then up is like a bunk bed. Okay. It folds down. That's for like 2 people. Okay. And the bigger rooms, they have the restroom inside. And that one fits like 4 people. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டிக்கெட் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், மொபைல் வாலெட்டில் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், போகலாம். மற்றதெல்லாம் உள்ளே போய் பேசுவோம். இப்போ டைம் 6:40 காலையில். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வெளிச்சம் வரப்போகுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு சூரிய உதயம் இருந்தது. இப்போது சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வருது, அதனால் சூரிய உதயம் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகுது. செக்இன் பண்ண பெட்டியெல்லாம் உள்ளே ஏற்றிட்டுருக்காங்க. இது டபுள் டெக்கர் ட்ரெயின், பார்த்தாவே தெரியும். கீழே இருக்கிற தளத்தில் மோஸ்ட்லி வீல் சேரில் வரவங்க, மேலே படியேறி நடந்து போக முடியாதவங்களுக்கு கீழே சீட்டு கொடுத்துருவாங்க. மற்றும் பெரிய பெட்டிகள்லாம் வைக்கிறதுக்கான அறை கீழே இருக்குது. ட்ரெயின்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம வந்து லோயர் டெக்கில் நின்றுட்டுருக்குறோம். நம்ம ஆக்சுவலாக புக் பண்ணியிருக்கிறது அப்பர் டெக்.
அப்புறம் டெக் போனால் இங்கே ஒரு படி இருக்குது, அப்படியே ஏறி போக வேண்டிதான். முதல்ல போய் நம்ம சீட்டில் செட்டில் ஆகிடுவோம், அதுக்கப்புறமா வந்து அப்படியே நடந்து போய் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் போகலாம். மேலே போகிற படி இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரியல. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன். நம்ம சீட்டில் செட்டில் ஆயாச்சுங்க, உள்ளே இன்னும் இருட்டாக தான் இருக்குது. இப்போ தான் சூரியன் உதிக்க போகிறாரு. ட்ரெயின் சான் அன்டோனியோ ஸ்டேஷனை விட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக 7 மணிக்கு எடுத்துருக்கணும். இப்போ டைம் 7:03, ஒரு 3 நிமிஷம் லேட்டு. ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சுங்க, நம்ம இதுக்கு மேலேயும் உட்காந்துட்டு இருக்க முடியாது. காரணம் வந்து நம்ம மொத்த பயண நேரம் 2.5 மணி நேரம் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வாங்கியிருக்கிற டிக்கெட் கோச் கிளாஸ். கோச் கிளாஸ் டிக்கெட் ப்ரைஸ் வந்து $8 அப்படின்னா சுமார் 600 ரூபாய் வரும். இந்தியன் கரன்சியில் சொல்லணும் அப்படின்னா இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து நிலையானது கிடையாது. ஒரு 2-3 நாள் முன்னாடியே புக் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் கிடைக்கும். சேம் டே வந்து நம்ம கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா $15 இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் பேசிக் டிக்கெட், இதுக்கு கீழே கிடையாது. இதுதான் ஜென்ரல் டிக்கெட் மாதிரி. சீட்லாம் அசைன் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கிற சீட்டில் நம்மளே போய் உட்காந்துக்கலாம். எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், இதுக்கு அவங்க சீட் அசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும், பட் இப்போது கொரோனாவால் வந்து யாருமே பெருசாக ட்ராவல் பண்ணுறது கிடையாது. ட்ரெயினோட கடைசி கோச்சுக்கு வந்துட்டோம். சீட்டில் இருக்கும்போது வந்து மாஸ்க் போட தேவையில்லை, சாப்பிடும்போது மாஸ்க் போட தேவையில்லை. மற்றபடி உள்ளுக்குள்ளே நடந்து போகும்போது மாஸ்க் போட்டுருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல். டெட் எண்ட்லேருந்து இந்த பக்கம் நோக்கி போகுமா, இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போதோ அப்படி நடந்து போவோம். இது சைட் சியர் லான்ச் அப்படின்னு போட்டிருக்குது. இதுதான் அப்சர்வேஷன் டெக் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே முதல் பாதி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அடுத்த பாதி அப்சர்வேஷன் டெக், ஜஸ்ட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க, வெளியே வேடிக்கை பார்க்கலாம். சுற்றி எவ்வளோ ஜன்னல்கள் இருக்குது பாருங்கள். ட்ரெயினோட அப்சர்வேஷன் டெக்கில் உட்காந்துருக்குறோம். இது வந்து சைட் சீயிங் கோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிக்கெட் வந்து கோச் கிளாஸ், இந்த கேட்டகரிக்கு தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த அப்சர்வேஷன் டெக் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், இங்கேயும் ஃபுட்டு கிடைக்குது. நான் வீட்டில் இருந்தே ஃபுட்டு கொண்டு வந்துட்டேன். நம்ம சீட்டுக்கு போயிட்டுருக்குறேன். நம்ம சீட்டுக்கு போயிட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். பேக் டு சீட்டு. நம்ம ஒரு 5-6 கோச் வந்து நடந்து போயிட்டு வந்தோம். மொத்தமே எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினில் ஒரு 15-20 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்களா ஏன் வந்து இங்கே ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமிலி ரூம்லலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமே மேபி ஒரு 50 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர் எக்ஸாக்ட்லி. பட் நம்ம பார்த்த வரைக்கும் டீலக்ஸ் கோச்சில் வந்து நான் ஒரு 5-6 கோச் நம்ம இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டு வந்தோம். ஒரு கோச்சுக்கு ஒரு 3-4 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. இதனால தான் இங்கே ட்ரெயின்லாம் பெருசாக கிடையாது. ஐ மீன் இன்டர்சிட்டி ட்ரெயின்லாம் வந்து பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதை விட வந்து கார் வேகமாக போயிடும். நம்ம ட்ரெயினில் போகிறது ஆஸ்டினுக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆகுது, பட் காரில் வந்து 1.25-1.5 மணி நேரத்தில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை, ஆம்லேட் தான். ஸ்பூன் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். கெட்சப் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன், அதுவும் மறந்துட்டேன். பட் தட்ஸ் ஓகே, இதிலே நல்லா வந்து ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெப்பர் இதெல்லாம் தூக்கலாக போட்டு நல்லதாக இருக்கும். உப்பு போடல, வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்துருக்கேன், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, திங்ஸ்லாம் கொண்டு போய் நம்ம பேக்கில் வச்சுட்டு பின்னாடி இருக்கிற அப்சர்வேஷன் டெக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம்.
கோச் கிளாஸ்ல இருக்கிற சீட் நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு அப்படிங்கறத. ஒவ்வொரு சீட்டுக்கும் மத்தியில ஆல்மோஸ்ட் 3 அடி கேப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. முட்டி கீழே ஒரு ரெஸ்ட் இருக்குது, காலுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்குது. புஷ் பேக் வந்து நல்லாவே சாச்சிக்கலாம். 12 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணாலும் பெருசாக அதில் களைப்பாகாதுன்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டே ட்ராவல் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக எல்லா கோச்சுமே ஏசி தான், நான் ஏசி கம்பார்ட்மெண்ட் கிடையாது. முன்னாடி ட்ரே இருக்குது, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். லேப்டாப் வைக்கிற அளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. அது பக்கத்துலேயே மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சில ட்ரெயினில் வைஃபை கனெக்ஷனும் இருக்குது. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எல்லா விண்டோவும் எமர்ஜென்சி விண்டோ தான், ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி அப்படின்னா. இது சீட்டுக்கு மேலே லக்கேஜ் வைக்கிற இடம். 2 சின்ன லக்கேஜ், 2 பெரிய லக்கேஜ் கொண்டு வரலாம். சின்ன லக்கேஜினுடைய வெயிட் 12 கிலோக்குள்ளே இருக்கணும், பெரிய லக்கேஜினுடைய வெயிட் 23 கிலோக்குள்ளே இருக்கணும். இந்த 23 கிலோ வெயிட்டில் இருக்கிற லக்கேஜ் வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளே நம்மளே கொண்டு வர முடியாது, செக்இன் பண்ணணும். ஒவ்வொரு கோச்லேயும் குடிக்க தண்ணி, ஐஸ் வாட்டர், பக்கத்துலேயே கப் இருக்குது. ட்ராஷ்லாம் போடுறதுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. இது கீழே லோயர் டெக் போகிறதுக்கான படி. கீழே வந்து வீல் சேரில் வரவங்களுக்கான சீட் இருக்குது, படி மேலே ஏறி வர முடியாதவங்க. அண்ட் டாய்லெட்ஸ் எல்லாமே கீழே லோயர் டெக்கில் தான் இருக்குது, மேலே கிடையாது. இந்த கோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குங்கிறது அப்படியே நீங்களே பார்த்துங்க. டாய்லெட்டுக்குள்ளே வரும்போது ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இது சேஞ்சிங் டேபிள். குழந்தைங்களோட வரவங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றணும் இல்லை அவங்களுக்கு டைப்பர் மாற்றணும் அப்படின்னா இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோட், ட்ரெஸ்ஸு, டவல், இந்த மாதிரி ஏதாவது மாட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கோச்லேயும் லான்ச் இருக்குது. லான்ச்சுக்குள்ளே சும்மா உட்காந்து மேக்கப் போட்டுக்கலாம். மேக்கப் போட்டுக்கிறதுக்கான செட்டப்லாம் இருக்குது. நல்ல தாராளமாக ஒரு 2-3 பேர் உட்காரத்துக்கு சோஃபா இருக்குது. லான்ச்சுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. கோச் கிளாஸில் என்னென்ன இருக்குங்கிறத ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்சர்வேஷன் டெக்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்சர்வேஷன் டெக்கில் இருக்கிற சீட்டு 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படியே மாறி மாறி உட்காந்து டைமை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பட் நல்லா தான் இருக்குது ஜாலியாக வேடிக்கை பார்க்குறதுக்கு. நம்ம இறங்க போகிற ஸ்டாப் வரப்போகுதுங்க. ஆக்சுவலாக 9:45 ரீச் ஆகிருக்கணும். பட் இப்போ 9:50 போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் லேட். டீலக்ஸ் கோச்சில் என்னென்ன இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இன்னும் வந்து ஃபேமிலி ரூம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கல, அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இது ஒரு சீரீஸாக பார்ப்போம், ட்ரெயின் சீரீஸ். ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறோம், இறங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம்.
ஆஸ்டின் வந்தாச்சுங்க. டிக்கெட் செக் பண்ணுறதுக்கெலாம் யாரும் வரல. இருக்கிற 10 பேருக்கு எதுக்குடா டிக்கெட் செக் பண்ணோம் அப்படிங்கிறீங்களா? ரைட்டு தான், இறங்கிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெயின் இறங்கி ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சீட்டை போட்டு உட்காந்தாச்சுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அப்படியே முன்னாடி நடந்து போகிறேன். அங்கே நம்ம சான் அன்டோனியோவில் ட்ரெயின் ஏறும்போது இருட்டாக இருந்தது, அதனால் வெளியே ட்ரெயின் சரியாக பார்த்துருக்க மாட்டேங்க. வெளியே இருந்து ட்ரெயின் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஷன் அப்படியே வெளியே சுற்றிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே உட்காந்து நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணுவோம். என்ஜினில் கவனிச்சிருப்பீங்க, ஆம்ட்ராக் அப்படிங்கிற நேம். நம்ம இந்தியாவில் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி அமெரிக்காவில் ஆம்ட்ராக். ஆம்ட்ராக் வந்து இன்னும் அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, இன்னும் இவங்க ரயில்வேஸ் வந்து தனியார் மயமாக்கலை. நம்ம வந்து ட்ரெயினில் டீசல் என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த ரூட்டில் ஓடுற ட்ரெயின் எல்லாமே டீசல் என்ஜின்னால தான் ஓடுது. ஆம்ட்ராக்கில் மின்சார என்ஜினில் ஓடுற ரூட்டும் இருக்குது. இதுதான் ஆஸ்டின் ஸ்டேஷனில் இருக்கிற மெயின் பில்டிங். இல்லை, ஆஸ்டின் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரே பில்டிங் இதுதான். சான் அன்டோனியோ ஸ்டேஷனில் பார்த்தா அதே செட்டப் தான். டிக்கெட் கொடுக்குற இடம், வெண்டிங் மிஷின், இவ்வளோ சேர்ஸ் இருக்குது. ஒருத்தர் மட்டும் பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறார். நான் உள்ளே வந்தது கூட அவருக்கு தெரியல. ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளே இருக்கிறார். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இங்கே ஒரு பெல் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியே வருவார். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியலைங்க. நமக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. நம்ம திரும்ப சான் அன்டோனியோக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம். ப்ரைவேட் பஸ் புக் பண்ணியிருக்கேன், 4 மணிக்கு பஸ்ஸு. ஸோ இந்த 5 மணி நேரத்தில் முதல்ல வந்து நம்ம போய் சாப்பிட்ணும். லஞ்ச் முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட போகிறேன். ஸோ எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தது அப்படின்னா லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா பேருந்து பயணம். இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறதில்ல, அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட் வந்து நான் ஒரு 4-5 நாளில் போட ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாகவே பார்ப்போம். வெயிட்டுக்கோ, பாய்.